வணக்கம். திஸ் இஸ் பிரேனோ ஃபார் யூ. இன்னைக்கு வீடியோ ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோவாக இருக்க போகுது. நாங்கள் வந்து எங்கள் கிச்சனை கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோம். அதுக்காக சில பல திங்ஸ் வந்து அமேசான்லேருந்து ஆர்டர் போட்டோம். அந்த திங்ஸோட ரிவ்யூ வந்து போடலாம் அப்படின்னு யோசித்தேன். மேபி நீங்கள் யாராவது கிச்சன் ஆர்கனைசேஷன் பண்ணலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவீங்கல்ல, அதுக்காக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அந்த மாதிரி ஒரு ரெண்டு ப்ராடக்ட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இப்போ நம்ம ப்ராடக்ட்ஸ்க்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து ரெண்டு ப்ராடக்ட் வாங்கினோம். என்னென்ன அப்படின்னா இந்த சோப் ஹோல்டரும், இது வந்து இதை வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம், நான் இதை பற்றி பேசுகிறேன். அண்ட் இது வந்துட்டு ஸ்டோரேஜ் பேக்ஸு. இந்த ஸ்டோரேஜ் பேக்ஸை பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த ஸ்டோரேஜ் பேக்கோட கம்பெனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெடிஃபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. இது வந்து பேக் ஆஃப் 12, இதில் வந்து 12 பேக்ஸ் இருக்குது. இது வந்துட்டு குவான்டிட்டி வந்து 1 அப்படின்னு அமேசானில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த 1 குவான்டிட்டி என்ன அப்படின்னா வந்துட்டு 12 இருக்கிறதா வந்து ஒரு குவான்டிட்டின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து அதை டக்குன்னு பார்த்து ஒரே ஒரு பேக் தானா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. அண்ட் இன்னொன்று வந்துட்டு இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னா 329 ரூபீஸ், அதாவது 330 ரூபீஸ்க்கு நாங்கள் வந்து வாங்கினோம். இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் வெரி சீப். பிகாஸ் நம்ம வந்து இப்போல்லாம் வந்துட்டு பிளாஸ்டிக் பேக்ஸில் வந்து ஃப்ரிட்ஜை வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறது வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால நம்ம அதுக்கு வந்து அந்த பிளாஸ்டிக் எல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு சேஞ்சாக நான் வந்து இந்த பேக்ஸ் எல்லாம் பார்க்குறேன். ஸோ கெட்டிங் இன் டு த பேக்ஸ், இது வந்துட்டு இப்படி ஜிப் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து ஸ்டோர் பண்ணி அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜிப்பு வந்து இன்னுமே ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அந்த ஜிப் லாக் பேக்ஸ் எல்லாம் விட்டுட்டு இந்த ஜிப்ஸ் கொடுத்துருக்கனால நம்ம உள்ளே வைக்கிற திங் எதுவுமே வந்துட்டு வெளியில் வந்துட்டு ஸ்பில் ஆகாது, கீழே விழுகாது, அதெல்லாம் வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது. அண்ட் வந்து இது வந்து ஒரு நெட் வச்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து நெட்டடா. இந்த நெட்டு வந்துட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா வந்துட்டு வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், இல்லை வந்துட்டு நம்ம சாமிக்கு போடுற பூ அதெல்லாம் வந்துட்டு போட்டோம்னா வந்து அது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ணும். இதுக்குள்ளே ஏர் போகிறனால அது ஃப்ரெஷ்ஷாகவே ரீட்டைன் ஆகும். பிளாஸ்டிக்ஸ் பேக், பிளாஸ்டிக் பேக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அது கொஞ்ச நாளில் வந்து ஒரு மாதிரி அழுகி, தக்காளியெல்லாம் வந்து நம்ம பிளாஸ்டிக் பேக்ஸில் போட்டோம் அப்படின்னா அழுகி போகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்கும். ஒரு 3-4 டேஸ்லேயே அது ஒரு மாதிரி கொலக்கொலன்னு ஆகிடும். பட் இதில் வந்து அப்படி ஆகாது, ஏன்னா ஏர் போகிறனால அது ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுருக்கும். இது இதில் வந்துட்டு 3 types ஆஃப் பேக்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் 4 வந்துட்டு ஸ்மால் சைஸ்ட் பேக்ஸு. இந்த ஸ்மால் சைஸ் பேக்கோட சைஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா 9x10 inches, இதுதான் வந்து இதோட சைஸு. ஸ்மால் வந்து 4 கொடுத்துருக்காங்க, 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொடுத்துருக்காங்க, எல்லோ கலர், க்ரீன், பிங்க் அண்ட் ப்ளூ. ஸோ இந்த இந்த கலர் பேட்டர்னை தான் அவங்க எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. 12 பேக்ஸில் 4 பேக்ஸ் முடிஞ்சு நெக்ஸ்ட் பேக் வந்துட்டு மீடியம் சைஸ்ட் பேக்ஸு. இந்த மீடியம் சைஸ்ட் பேக்ஸ் தான், இதுவும் நெட்டட், ஜிப்ட் எல்லாமே தான். அண்ட் இதுவும் அதே கலர் கோட் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, க்ரீன், பிங்க், ப்ளூ அண்ட் எல்லோ. ரொம்ப கச்ச கச்சான எல்லா கலர்ஸும் கொடுக்கல, டீசெண்டாக 4 கலர்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து லார்ஜ் பேக். இந்த லார்ஜ் பேக்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9x14 inch. அண்ட் சாரி, இந்த மீடியம் சைஸ்டு பேக்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 9x12 inches. ஸோ இந்த பேக்ஸ் வந்துட்டு நாங்கள் யூஸ் பண்ணி இன்னும் பார்க்கல, பட் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை இதை பார்த்தாலே எங்களுக்கு தெரியுது. பிகாஸ் இதோட மெட்டீரியல் எல்லாமே நல்லா இருக்குது. அண்ட் ஒரு பிளாஸ்டிக் ஃப்ரீ ஜோனாக வந்து நம்ம ஆகணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு பிளாஸ்டிக் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டாக நம்ம என்விரான்மெண்ட்டை மாற்றுறதுல வந்துட்டு தப்பு கிடையாது. அதுக்கு ஒரு 300 ரூபீஸ் செலவு பண்ணுறதும் தப்பு கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் 12 பேக்ஸ், அதுவும் வந்துட்டு இவ்வளோ இந்த நெட் வச்சு, ஜிப்ஸ் வச்சு 330 கிடைக்கிறதெல்லாம் வந்துட்டு இட்ஸ் சம்திங் வெரி கிரேட். நம்ம என்விரான்மெண்ட்டை வந்து மாற்றுறதுக்கு ஆன எல்லா சக்தியும் நம்ம கையிலே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பிளாஸ்டிக் பேக்ஸை அவாய்ட் பண்ணணும், இல்லை வந்துட்டு அதுக்கு வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் திஸ். நான் வந்து இதோட லிங்க்கை வந்து கண்டிப்பாக டெஸ்கிரிப்ஷனில் வந்து போடுறேன். வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ட்ரை பண்ணிட்டு அது எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டுக்கு போகலாம்.
இப்போ நம்ம வந்து செகண்ட் ப்ராடக்ட்க்குள்ள போகலாம். திஸ் இஸ் அ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சோப் ஹோல்டர். இது வந்து கிச்சன்ஸ், பாத்ரூம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இது கூட வந்துட்டு இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இதுவும் இந்த அட்டாச்சிங் இதுவும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் இதை வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்துக்கலாம். இதை இப்படி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இங்கே பின்னாடி வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன இது கொடுத்துருப்பாங்க, இந்த பேப்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு இங்கே அதசிவ் இருக்குது, அதாவது கம் இருக்குது, அது வந்து நீங்கள் எங்கே வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடணும். அண்ட் இந்த ஹோல்டர் வந்துட்டு நான் காமிச்ச மாதிரி இதை வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக. இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் பிவிசி ரெண்டத்தையும் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. இதோட மெட்டீரியல் வந்து அதுதான். அண்ட் இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்க போது ஆப்வியஸ்லி சில்வர் கலர் தான். இதை வந்துட்டு நீங்கள் வந்து உங்கள் கிச்சனில் வந்து சோப் ஹோல்ட் பண்ணுறதுக்காக வச்சுக்கலாம். நம்ம எல்லாருமே வந்துட்டு அந்த சின்ன சின்ன டப்பா சோப் வைக்கிறது அதில் தான் வச்சுருப்போம். அதில் வைக்கும் போது சோப் வந்து அந்த தண்ணியோடு இருந்து சீக்கிரமாக கரைஞ்சி கரைஞ்சி போயிடும். பட் இதில் வைக்கும் போது இதில் வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஹோல்ஸ் மூலமா அந்த சோப்லயோ இல்லை அந்த தேய்க்கிற அந்த ஸ்பாஞ்சிலேயோ இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து இது வழியா சிங்க்ல வந்து டிராப் ஆயிடும். ஸோ தட் நம்ம சோப் வந்து இன்னும் கொஞ்ச நாள் வந்து ரீச்சைன் ஆகும். அதை நம்ம இன்னும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணலாம். இதை வந்துட்டு எப்படி பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுலேயே வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் நான் உங்களுக்காக சொல்கிறேன். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி அதை வந்து ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸில் ஒட்டணும். இப்போ டைல்ஸ் இருக்குது அப்படின்னா ரெண்டு டைலுக்கு நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்கும். அந்த கேப்பில் வச்சிங்கன்னா இது அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்காதாமா. ஒரு ஸ்மூத் டைலில் வந்துட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃபர்மாக நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதை வந்து ஒட்டினதுக்கப்புறம் 12 hours வந்து நீங்கள் விட்டுருணும். இதில் வந்து ஒட்டினதுக்கப்புறம் டக்குன்னு போய் இதை சொருகிட்டிங்கன்னா ஸோ எனக்கு கீழே வந்து விழுந்துடும். ஸோ 12 hours வந்து இதை விட்டுருங்க. ஒட்டினதுக்கப்புறம் 12 சொல்லியிருக்காங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைமே விடலாம், தப்பில்லை. விட்டதுக்கப்புறம் வந்துட்டு இதை வந்து இது கூட அட்டாச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இது வந்து ஒரு லாங் லாஸ்டிங்கான ஒரு ப்ராடக்டாக உங்களுக்கு இருக்கும். என் அம்மா வந்து இதை வந்து ரொம்ப நாள் கேட்டுகிட்டே இருந்தாங்க, இந்த மாதிரி சோப் வைக்கிறதுக்கு நல்ல ஒரு ஒரு இந்த மாதிரி சோப் ஹோல்டர் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படின்னு முடிவாயிடுச்சு. அதுக்காக திங்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படிங்கும் போது வந்துட்டு கரெக்டாக அம்மாவோட பர்த்டேவும் வந்தது. ஸோ அம்மாவுக்கு வந்து நான் பர்த்டே கிஃப்டாக தான் வந்து இதுவும் அப்புறம் இந்த பெட்டிஃபை ஸ்டோரேஜ் பேக்ஸும் வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணேன். நான் வந்துட்டு மம்மிக்குன்னு சொல்லிட்டு ஒரு கோட்டாக் கொடுத்துட்டேன் மணியில். ஸோ என்னோட சேவிங்ஸ்லேருந்து தான் நான் கொடுத்தேன். அம்மா வந்து அந்த கோட்டாக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த கோட்டாவில் பர்ச்சேஸ் பண்ண தான் இதுவும். அண்ட் நான் இதோட ப்ரைஸ் சொல்ல மறந்துட்டேன், சாரி. இதோட ப்ரைஸ் வந்து 340 rupees அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம பேக்ஸை விட 10 rupees ஜாஸ்தி. பட் ஸ்டில் இது வந்து ஒரு நல்ல யூஸ் இருக்கனால ஒரு 10 rupees ஜாஸ்தி கொடுக்கறதுல தப்பில்லை. அண்ட் இதுவும் அதே தான், இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்லாம் போட்டு அந்த பிளாஸ்டிக் சோப்பு டப்பாலாம் இருக்கும்ல, இந்த 10 rupees 20 rupees விற்பாங்கல்ல, அந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதுக்கு பதுவாக நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு மாறினோம்னா பிளாஸ்டிக்கையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதையும் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து அமேசான் வந்து எந்த வீட்டுக்கும் டெலிவரி கொடுக்கறது இல்லைன்னு நினைக்கிறேன். பிகாஸ் எல்லாமே கரண்ட்லி அன்அவைலபிள், கரண்ட்லி அன்அவைலபிள்னே வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக வந்து இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அமேசான் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ நீங்களும் உங்கள் கிச்சனை வந்து பிளாஸ்டிக் ஃப்ரீயான ஒரு ஜோனாக மாற்றி இதெல்லாம் வாங்குங்க. இதெல்லாம் ரொம்ப சீப்பானது தான். ஒரு 300-400 நம்ம கிச்சனுக்காக, நம்ம என்விரான்மெண்ட்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுல தப்பு கிடையாது. அண்ட் நீங்கள் வந்து கிட்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் மம்மி பர்த்டேக்கு, மதர்ஸ் டேக்கு இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ் இருக்குது, அதுக்கெல்லாம் வந்து வீட்டில் வந்து இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஃப்ரீ கிஃப்ட்ஸை வாங்கி ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அவங்களும் ஹாப்பியாவாங்க, என்விரான்மெண்ட்டும் ஹாப்பியாகும். நெக்ஸ்ட் வீடியோ வில் பி அப்லோடட் சூன். அண்டில் தென் ஸ்டே டியூன். திஸ் இஸ் பிரேனு ஃபார் யூ. பை.